காலம் என்னும் நூலிலே எங்கு பேசும் பொம்மைகள் ஆடுது. பாவம் ரெண்டு பொம்மையும் விடும் கண்ணீர் கன்னத்தில் ஓடுது. அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம், எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். தேவன் தரும் தாய்மைதான் வேண்டாம் என்னும் பெண்மைதான் ஒரு விந்தையானதே. அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம், எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். எத்தனையோ தாய்க்குலம் கோயில் குளம் சாமி என்று சுற்றி வந்து வேண்டிடும். சுற்றி வந்த போதிலும் பெற்றெடுக்க கூடுமோ? முக்குளிக்கும் யாருமே முத்தெடுக்காகுமோ? பெண்ணை ஒரு தெய்வமா பேசுகின்ற காரணம் அவள் தாங்கும் தாய்மைதான். அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம், எல்லோருக்கும் வாய்க்கும் அதை காதால் கேட்கிற பாக்கியம். தேவன் தரும் தாய்மைதான் வேண்டாம் என்னும் பெண்மைதான் ஒரு விந்தையானதே. அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம், எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். பெண்மை உயிர் வாழ்ந்திடும் இது தேவன் தீர்ப்பு தான். அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம், எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம். தேவன் தரும் தாய்மைதான் வேண்டாம் என்னும் பெண்மைதான் ஒரு விந்தையானதே. அம்மா எனும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம், எல்லோருக்கும் வாய்க்குமா அதை காதால் கேட்கிற பாக்கியம்.